தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் ரவுடிகளை கண்காணிக்கவும் வெடிகுண்டு பதுக்களை தடுக்கவும் தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். முறப்பநாடு அருகே ரவுடி துரைமுத்துவை பிடிக்கச் சென்றபோது வெடிகுண்டு வெடித்ததில் உயிரிழந்த காவலர் சுப்பிரமணியத்திற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ரவுடிகளை பிடிக்க 2 உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். தென்காசி அருகே விளைநிலங்களுக்குள் குட்டிகளுடன் புகுந்த கரடிகள் அட்டகாசம் செய்வதால் விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியாத சூழல் உள்ளது. தற்போது நெற்பயிர்கள் கதிர்விடும் நிலையில் உள்ளதால் கரடிகளால் அவற்றிற்கு பாதிப்பு ஏற்படும் என்று விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர். கரடிகளை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 40,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய புகாரில் காஞ்சிபுரம் வழக்கரதீஸ்வரர் கோவில் செயல் அலுவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மறைந்த அர்ச்சகரின் மகனுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க செயல் அலுவலர் சரவணன் 140,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. முதற்கட்டமாக 40,000 ரூபாய் கொடுத்தபோது அர்ச்சகரின் மகன் தகவல் அளிக்க சரவணனை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டதை எதிர்த்து வணிகர் சங்க பேரமைப்பு சார்பாக விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என்று அந்த அமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மேலும் கொரோனா காலகட்டத்தில் வங்கிகள் தவணைத்தொகை கேட்டு கந்துவட்டிக்காரர்களைப் போல செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி வட்டார கல்வி அலுவலருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை 10,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. இடைநிலை ஆசிரியர் ஒருவரின் நியமனத்தை வட்டார கல்வி அலுவலர் ரத்து செய்தது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி நீதிமன்ற நேரத்தை வீணடித்ததாக 10,000 ரூபாய் அபராதம் விதித்தார். இந்த தொகையை 2 வாரத்தில் கொரோனா நிவாரணப் பணிக்காக உயர்நீதிமன்ற மதுரை கிளை பதிவாளர் வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். சென்னை கொரட்டூர் மண்டலத்தில் மாநகராட்சி சார்பில் கொரோனா விழிப்புணர்வு பேரணி மற்றும் நாடகம் நடத்தப்பட்டது. பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இணைந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் பேரணியாகச் சென்றனர். கொரோனா விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி சென்ற இவர்கள் ஒலிபெருக்கி மூலமாக விழிப்புணர்வு கருத்துக்களையும் பரப்பினர். ஆந்திராவிலிருந்து லாரியில் கடத்தி வரப்பட்ட 134 கிலோ கஞ்சா விழுப்புரம் அருகே பறிமுதல் செய்யப்பட்டது. விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே போலீசார் நடத்திய வாகன சோதனையில் 56 பொட்டலங்களிலிருந்த கஞ்சா பொருட்கள் சிக்கின. மதுரையைச் சேர்ந்த ஓட்டுநர் முருகானந்தம், உதவியாளர் பிரபாகரன் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர். பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவின் மதிப்பு 230,000 ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது.